முருகா என்று மல்லால் தங்களுடைய முகத்திலே ஏதோ மகிழ்ச்சி தென்படுகிறது. இருக்கிறது. என்ன மகிழ்ச்சி? உங்கள் இருவருக்கும் திருமணம் ஆகிவிட்டதா? இல்லை, எனக்கு ஆகிவிட்டது, அவருக்கும் ஆகவில்லை. ரெண்டு பேரும் ஈஸ்வரன் தான். அவர் காளீஸ்வரன், நீங்க வீடேஸ்வரன். ஆமாம். உங்களுக்கு ஆயிடுச்சு, அவர் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. மூத்தவர் காலியா? எப்போ கல்யாண சோறு நீங்க போடுவீங்கிறது? எப்போ பண்ணாலும் பண்ணிடுவானா? வேலிமலை சாரில் தாங்களுக்கா ஒரு கனி கண்டு வந்து. ஏன் கனி என்றாலே எனக்கென்று கொண்டு வருகிறீர்கள். அது உங்களுக்கு மட்டும்தான் கனி, எனக்கு வேண்டாம் கனி. ஏன் வேண்டாம் கனி? ஏற்கனவே கனியா நான் பட்ட பாடலாம் என்னவோ தெரியவில்லை. கனி என்றாலே சற்று கலக்கமாகிறது. என்ன இன்று தாங்கள் கனி கொண்டு வந்துரும்? ஆமா, அன்று முதல் இன்று வாழ எனக்கு இன்று வரை கனினாலே உங்களுக்கு அந்த வெறுப்பு. எதுக்கு? அது ஏதோ பிடிக்கல கனி. இங்க பாருங்க முருகா, நீங்க எல்லாம் மானிடர்கள் மாதிரி கிடையாது. நீங்க எல்லாம் தெய்வம், தெய்வ பிள்ளை. எல்லாம் சரிதான், தெய்வத்திற்கு குடும்பம் உண்டு, அப்படி உறவு உண்டு. தீமைகளை எடுத்துக்கொள்ள கூடாது, நன்மைகள். அதனால நடந்த நன்மைகளை மக்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் நான் சிறு பிள்ளை. ஏன், என்ன நினைக்கிறேன்? என்ன என்ன கேக்குறாங்க? கனியை கொண்டு வந்தனால உங்களுக்கு பெருமை கிடைச்சு. என்ன பெருமை கிடைச்சு? சிறுமை கிடைச்சா? என்ன பெருமை? யாருக்கு பெருமை இல்லையா? என்ன பெருமை கிடைத்தது? பணம் நீ, நான் பணமே நீ என்று பக்தர் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அலையும் போது பேச்செல்லாம் நீங்க பேசுவீன்னு எனக்கு தெரியும். அப்புறம் சரிங்களா? ரொம்ப பேசுறீங்க. அதுதான் ரொம்ப, அது அப்படி எல்லாம் பேசி பிறரை தங்களுடைய வார்த்தையாலே அதற்குள்ள எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஜாலபத்தி தெரிந்தவர் நீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி, ஆனாலும் எனக்கு பிடிக்கல. ஏன் கனி கொண்டு வந்தானே போட்டி நடக்குது. ஆமா, யார் உலகத்தை சுட்டு அவர்களுக்கு கனி. எல்லாம் சேர்த்த. அப்ப நீங்க கொண்டு வந்ததனாலதானே போட்டி. ஆமா, நீ ஆட்டுக்கு பேசாம இருந்தீங்களா? நாங்க ஆட்டுக்கு பேசாம இருந்திருப்போம்லங்க. கொண்டு வந்தா இங்க புகை வெடி. ஓ, வேட்டிய கட்டியா நீ? மா போட்டியல வேற வேட்டிய கட்டியா? அத தான கேக்குறேன். ஏ, முருகன் விருதா கிடைச்சா? நேரம் உங்க பாட்டை விட்டு கொண்டு போயிருக்கலாம். இல்ல, உங்க அப்பாட்ட கொண்டே கொடுத்துறலாம். ஏப்பா, நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க நினைச்சு? முருகா சொல்லுங்க, அந்த கனி கொண்டு வந்த தருணம் எப்படி தருணம்? எப்படி தருணம்? அது மிகப்பெரிய தருணம். என்ன உங்க தலை தப்பிக்கலாம் சொல்லாதீங்க நீங்க. நான் கேக்குறேன், கனியை கொண்டு வந்தில்ல? ஆமா. உலகத்தை யார் சுட்டு அவர்கள் தான் கனி. ஆமா. நீ என்ன பண்ணீங்க? நான் உலகத்தை சுட்டுனேன். மயில் மீது ஏறி உலகத்தை சுட்டுனேன். உங்க அண்ணன் என்ன பண்ணாரு? தாயில் தெய்வ வளம் வந்தார் உலகத்தை பாத்தீங்களா? நீங்க தமிழ் கடவுள், ஒவ்வொரு எழுத்துக்கு விளக்கம் தெரிந்தவர். அப்படிப்பட்ட தாங்கள் என்ன செய்தீங்க? ஒரு மாதிரி வாய் கூசல. ஏன் கேக்குறேன்? என்ன, ஒரு தவற செஞ்சு விட்டு இப்படி அதை நியாயப்படுத்துறதுக்கு நிக்கிறீங்களே? என்ன கேக்குறேன்? சரி இருங்க. எது தவறு? ஒரு போட்டியை ஆரம்பித்த பிறகு. போட்டி ஆரம்பிக்கிறோம்ல. போட்டியை ஆரம்பித்த பிறகு அதற்கான உபாயத்தை சொல்வது சரியா? ஆமா, உபாயம் இங்க பாருங்க. நீங்க பெரிய மனுஷன் இருங்க. போட்டி, நீங்க பெரிய மனுஷன் தானே. போட்டி ரெண்டு ரன் படிச்சு. ஆமா, போட்டி ரெண்டு ரன் படிச்சு. அப்ப போட்டி ஆரம்பிக்கிறேன் செய்வாங்க. 1 ரெண்டு மூணு சொல்றப்பதான் ஓடணும். ஆமா, நீங்க ஒண்ணு சொல்றப்ப ஓடணும். போட்டி ஒண்ணு, போட்டி எல்லாம் ஆரம்பித்த பிறகு நீங்க என்ன நினைக்கிறீங்க? போட்டி ஆரம்பித்த பிறகு நான் கனிக்காக உலகத்தை சுற்ற வேண்டும் என்பதற்காக நான் சென்று விட்டேன். எங்க அண்ணன் வந்து உங்கள்ட்ட கேக்குறாரு, என்னை மதிச்சாரு. நீங்க இருங்க, 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 நான் சொல்றேன் கேளுங்க. என்னை மதிக்கல. இருங்க, வரேன் சொல்லுங்க. எங்க அண்ணன் வந்து உங்கள்ட்ட என்ன கேட்டாரு? நாரதரி, ஆமா, அம்மைய பண்றால் என்ன, உலகம் பண்றால் என்ன? உடனே நான் சொன்னேன். என்ன சொன்னீர்கள்? அம்மைய பண்ணான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன். உங்களுக்கு ஒரு மாதிரி இல்ல? ஏன் கேக்குறேன்? எங்க ஒரு சின்ன பையன் மயில் எடுத்துக்கிட்டு உலகத்தை சுத்துறதுக்கா போயிட்டான். அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பை, அம்மையப்பன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் அங்கே இருந்து சுத்தி வந்து வாங்கிக்குவாரு. ஒரு சின்ன பிள்ளை போயிருக்காரு, போனவன் ஏமாந்து போயிருவானு உங்களுடைய சகோதரர் வந்து விடட்டும், அதன் பிரகாரம் வேண்டுமானால் நான் சொல்கிறேன். முழுமுதல் கடவுள் நாங்கள் உங்களுக்கு தெரியாத அப்படி நீங்க சொல்லியிருந்தீனா, நீங்க கொண்டு வர்ற கனி மேல எனக்கு விருப்பம் இருக்கு. இருங்க, இருங்க. நீங்க கொண்டு வர்ற கனி மேல எனக்கு விருப்பம் இருந்திருக்கும். ஆனா நீங்க என்ன ஒண்ணிய, எப்படா அவர் கேட்பாரு, எப்படா நம்ம சொல்லுவாங்கிற மாதிரி கேட்ட பிறகு அடுத்த வார்த்தை எல்லாமே பண்ற உலகம் உலகம் யாரு கூட சொன்னது சொன்னது சொல்லிட்டேன்ல. இருங்க, ரெண்டு பேருக்கும் போட்டி. ஆமா, முதல்ல உலகத்தை சுத்தீங்க மயில் மீது. நீங்க என்ன நினைச்சு சுத்துறீங்கன்னா, நம்ம மயில பறந்துடலாம்,
அந்தாலும் வச்சிருக்க வாகனமா இந்த மூசி வாகனம் அப்படி இங்க பாருங்க அதெல்லாம் நான் நினைச்சேன் நீங்க என்ன சொல்றது உங்க கதைய நீங்க என்ன செய்ய முடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம வாகனம் ரொம்ப வேகமா பறக்கும் அப்படிங்கிற மண்டக்கணத்துல நீங்க ரொம்ப மண்டக்கணத்துல நீங்க பறந்து போயிட்டீங்க யாரையும் எதுவும் கேட்காம யாரு பெரிய மனுஷன் யாருன்னு கேட்கலையா நீங்க முருகன் வாதத்தை விட்டு முடிச்சிட்டாரு என்னுடைய வாதத்தை கேட்கணுமா ஆமா ரெண்டு பேரும் போட்டி இந்த வாரத மயில் வாகனம் இந்த வாகனம் பூஜை வாகனம் என்னுடைய வாதம் சரி சரி இவர் வாதத்தை கேட்கும் என்னுடைய வாதம் இப்ப இவர் போட்டி வச்சோம்னா மயில சுத்தி வந்துட்டாரு நினைச்சிட்டு இருக்காரு இவர் சொல்றாரு விநாயகர் நினைத்தார் உடனே செல்ல முடியும் அது அவருக்கு மட்டும் இல்ல அது உங்களுக்கு உரியது முதல்ல என்னை சொல்ல வைக்கணும் சொல்லி முடிக்க பேசக்கூடாது விநாயகர் நினைச்சா போலாம் ஆனால் இவர் என்ன செஞ்சிருக்காரு உலகத்தை சுற்றி வந்தார் இவர் தாய் தந்தையை சுற்றி வந்தார் தாய் தந்தையை உலகமாக பார்த்தவர் யாருன்னா அண்ணன் உலகத்தையே தாய் தந்தையாக பார்த்தவர் யாருனா அது முருகப்பெருமான் வீரத்திற்கு விவேகத்திற்கும் போட்டி போட்டி விவேகம் என்ற விநாயகப்பெருமானுக்கும் வீரம் என்ற முருகப்பெருமானுக்கும் ஒரு போட்டி சொல்றாரு நீங்க போட்டி நிபந்தனை என்ன ஒருத்தர் சுத்துறாரு உலகத்தை இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு கேட்கிறப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து என்னை மதிச்சு கேட்டாருப்பா உலகம் என்றால் என்ன அதாவது ஒரு கபடி போட்டினா அந்த கபடி போட்டியில எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் அந்த போட்டியுடைய நிபந்தனை என்ன கேட்பாங்க கிடைச்சிருச்சு கனி கிடைச்சவன அவர் எங்க கோச்சிட்டு போனாரு திருஆவினன்குடி போறாரு திருஆவினன்குடி பழனி ஆமா பழனி ஏன் இவர் கனி கிடைக்கல ஒரு தேவோடைக்கு போயிருக்கலாம்ல அங்க மலை இல்லையா ஏன் மன்னார்குடி போயிருக்கலாம்ல அங்கே மலை இல்லையா ஏன் மாயவரத்துக்கு போயிருக்கலாம்ல அங்கே மலை இல்லையா மலைகள் இல்ல ஏன் அழகர் மலைக்கு போயிருக்கலாம்ல இப்ப சொல்றீங்கல்ல அங்க ஏற்கனவே அவரு இருக்கிறாரு அதனால அவர் போகல திருஆவினன்குடி போனாரு ஒரு மூணு பேர்த்த கோச்சுக்கிட்டு அஞ்சு பேர் பேச விட்டா அப்படியே பாருங்க இங்க பாருங்க அப்படியெல்லாம் நான் விளக்கம் சொல்றேன்னு சொன்னேன் மூணு பேர்த்த அஞ்சு பேர் கோச்சுட்டு வர்றாங்க ஆமா திருஆவினன்குடி பேரு இடத்துக்கு பேரு திரு என்ற மகாலட்சுமி ஆ என்றால் பசு இனன் என்றால் சூரியன் கு என்றால் பூமாதேவி டி என்றால் அக்கணுவான்
ஐவரும் குடி கொண்ட இடமே திருஆவினன் குடி. ஆமா. அப்ப இவங்க எல்லாம் யாத்தை கோச்சிட்டு வர்றாங்கண்ணா, மூணு பேர்த்த, திரு என்ன மகாலட்சுமியும் கூ என்ற பூமாதேவியும் யாத்தை கோச்சு வர்றாங்க, மகாவிஷ்ணு கோச்சிட்டு வராங்க. அப்ப ஆ என்ற பசு கௌசியன்றது கோச்சு வருது. அப்ப தேவந்தர் இருந்து அக்கினிவானும் சூரியன் தேவந்தர் இருந்து கோச்சு வர்றாங்க. எப்படி கோச்சிட்டு வராங்க? உங்களை விட சிறப்பானவர்களாக முருகப்பெருமானை நோக்கி தவம் இருந்து முருகப்பெருமானுடன் அருள் பெற்று முருகப்பெருமானம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் உங்களிடத்திலே வந்து அடைவோம் அப்படின்னு தான் கோச்சிட்டு வராங்க. யாரை நோக்கி? முருகப்பெருமான் நோக்கி, முருகனை நோக்கி. அப்ப அஞ்சு பேர் வந்து குடியிருக்காங்க திரு ஆவினன் குடி. அஞ்சு பேருடைய பக்தியும் கோவப்பட்டு போய் திருவாவினங்குடியில ஐவருக்கு முக்தியை கொடுத்து பள்ளத்துக்காக கோச்சிட்டு போனதுனால திருவாவினங்குடிங்கிற பேர் மாறி பழம்னி ஞான பழமேனி என்ற பெருமையை கிடைச்சு இவ்வளவு சிறப்புக்கு சொந்தக்காரன நான் வந்திருக்கேன். என்னை போயிட்டு போட்டி நீ வந்த போட்டி நீ வந்த என்ன அருமையா சொல்லி முடிச்சீங்க. என்ன அழக சொன்னீங்க? ஒரு கபடி போட்டினா ஏன் ஒரு தோமலைக்கு போயிருக்கலாமே, ஒரு தேவோடைக்கு போயிருக்கலாமே, ஏன் போல ஒரு மன்னாரூர் போயிருக்கலாம், மாயாவரம் போயிருக்கலாம், காஞ்சிபுரம் போயிருக்கலாம். இன்றைக்கு அதற்கு பெயர் பழனி, அதற்கு முன்பாக திரு ஆவினன் குடி, அதற்கு முன்பாக எனக்கு ஒரு பேர் உண்டு. என்ன? ஒன்று சிவகிரி, மற்றொன்று சக்திகிரி. அது ரெண்டு பேரும் சிவகிரியா கட்டிட்டு வந்தாங்க. யார் கட்டிட்டு வந்தது? இடும்பன் கட்டிட்டு வந்தான். இடும்பன் கட்டிட்டு வந்தான். அவன் அழித்த இடும்பனை இருங்க, இடும்பனை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இங்க போறேன். எங்க போனேன்? அங்க பழனிக்கு போனேன். அப்ப அது என்னுடைய வீடு ஆயிருச்சு. கோவிச்சுக்கிட்டு எங்க போறேன்? முதல்ல என் வீட்டுக்கு தான் போறேன். சரி, இங்க வாங்க. கனிய கொண்டுகிட்டு வந்தேன். கனியினால இப்படி ஒண்ணு ஏற்படுத்தினேன். இதெல்லாம் பேசுறது இல்ல, ஒரு பெரியவர் தானே நீங்க, உங்களுக்கு தகுந்த மரியாதை எந்த இடத்துல நான் கொடுக்காம இருந்திருக்கேனா? இல்ல, நேரம் வந்திருக்கலாம். இங்க வாங்க முருகப்பெருமானே, உங்களுக்காக ஐந்து பேர் மூணு பேர்த்துக்கிட்ட கோவிச்சுட்டு வந்து இருக்காங்கல்ல, அவங்களுடைய அவங்களுக்கான நேரம் காலமாகிட்டே இருக்கு, போய் அவர்களுக்கு முக்தியை கொடுங்க, அவர்களுக்கு வளத்தை எழுதி விட்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னா போக மாட்டேனா? அப்ப நான் வந்து சொன்னது அப்படி சொன்னது தப்புங்கிறீங்க. ஏன் இதுக்கு ஏங்க ஏமாத்தனா? இருங்க இருங்க, அப்படி இருங்க, நான் சொல்லவா? இப்ப ஒரு கல்லுல எத்தனை மாங்க அடிப்பாங்க? ஒரு கல்லுல ஒரு மாங்காய் அடிப்பாங்க, ரெண்டு அடிப்பாங்க, ரெண்டு மாங்காய் அடிப்பாங்க. கொத்தா இருந்துனா 10 மாங்காய் வந்துரும். இல்ல இல்ல, அது இல்ல, ஒரு கல்லுல மூணு மாங்காய் அடிச்சவரு. நான் என்ன சொல்றேன்னா, ஐவருக்கு முக்தி கொடுக்க போனது ஒன்று, அந்த சக்திகிரி சிவரின் சொல்லக்கூடிய இரண்டு மலைகளை காவடி ஆட்சியோடு கொடுத்து தூக்கி போன இடும்பன் என்பவனை ஒன்று ஆட்கொண்டு அளித்தால் தான் சூழல் அளிக்கும் தன்மை முருகப்பெருமானுக்கு உண்டு என்பதை நிறைவேற்றிருக்காங்க. வலிமை. அப்ப ஏற்கனவே திரு ஆவினன் குடிகள் மாதிரி பணம் நீ அவருடைய சக்திகிரி சிவரின் சொல்லக்கூடிய இரண்டு மலைகளை காவடி ஆச்சு. இப்ப மூன்று மாங்க இதுல என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க வாங்க முருகா, நீ போய் அஞ்சு பேர் குடியிருக்காங்க, அவங்களுக்கு முக்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொன்னா உடனே போயிருவாரு. போயிருவாரு உண்மைதான். போயிருப்பேன், என்னுடைய பேச்ச நீங்க மதிப்பீங்க, போவீங்க, உண்மைதான். ஆனா நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? போறப்பவே சரி இன்னைக்கு போல என்ன அப்பா அம்மா தேடுவாங்க அப்படின்ட்டு திரும்ப வீட்டுக்கு வர மாட்டீங்க, என்ன நிச்சயம்? சரி விடுங்க, அதை விட்டுட்டு அவங்களுக்கு முக்தி கொடுக்க போறீங்க அப்படி கிடையாது. தாய் தந்தை பாசம், தாய் தந்தை பாசம் தங்களை கட்டி போட்டு விடும். எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஒரு மக்கள், எனக்குன்னு ஒரு இடம், எனக்குன்னு ஒரு வீடு அப்படின்னு கோவிச்சுட்டு போறாரு. அதுலயே கோவிச்சுட்டு கோவிச்சது நீங்க தானே? இல்ல, கோவிச்சு என்ன சொல்றானா, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நீங்க போனீங்க. இல்ல, நான் உங்களை கேக்குறேன், எதுவுமே வேணான்னு போனீங்கல்ல, எப்படி போனீங்க? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது.
கோவனும் கோடி வரும் என்ற பெருமை இருந்தது. பிற்காலத்திலே இருங்க இருங்க ஏன்னு சொல்றேன் கேளுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பூலகிலே ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அவர்களை ஆளாக்கக்கூடிய கடமை அனைத்துமே யாருக்கு சொந்தமானது தெரியுமா? தாய் தந்தைக்கு சொந்தமானது. எங்க எதுவுமே வேணாம், ஆடம்பரம் வேணான்னு போனா ஆடம்பரமே வேணாம்னு போறதுனால ஆடை இல்லாம போக முடியுமா? அது இல்லாம போயிருக்க வேண்டியானே. ஏன் போகணும்னு கேக்குறேன். ஏன் போறோம் நீங்க என்ன கேக்குறது? சரி இவர் போனார் பாங்க. நான் ஏன் இந்த கோபத்தோடு போனார்? கோபம் இல்லாமல் போயிருந்தான்னு நினைச்சிருக்கேன். அஞ்சு பேருக்கு முக்தி கொடுத்துட மாட்டாரு. உடனே அப்பா அம்மா தேடி வந்திருப்பாரு. மறுபடியும் பாருங்க அப்பா அம்மா தேடி தேடி வந்திருப்பீங்க நீங்க. அந்த கோபத்தோடு போனதுனாலதான் அப்பவே வந்து கூப்பிட்டும் கூட நீங்க செல்லவில்லை. அப்பவே வந்து கூப்பிட்டு கூட வாங்க முருகா வாங்க முருகா கூப்பிட்டு கூட நீங்க வந்தீங்களா? யார் போய் கூப்பிட்டு வந்தீங்களா? தந்தை கூப்பிட்டாரு, வந்தா தாய் கூப்பிட்டாரு, யாரு வந்து கூப்பிட்டு வந்தீங்களா? ஏன் வரல? வரல அப்பா. அப்ப வந்து கோவம் ஐம்பருக்கும் ஆட்கொண்டு ஐவருக்கு முக்தி கொடுத்து அங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். திருமணம் செய்து இப்ப நல்லா இருக்கு என் குடும்பம். ஆமா வந்துட்டீங்க தெரியல, மறுபடியும் காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு பெருமை சேர்க்கறதுக்கு வீட்டை விட்டு அங்க எங்க அப்பா அம்மா விட்டுட்டு போனேன். இல்ல இன்னைக்கு எனக்கு பொண்டாட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா அதையும் விட்டுட்டு போயிருக்கீங்களா? அப்படி வேணா முருகா தாங்கள் எங்கெங்கு சென்று வருகிறீர்கள் என்பதையும் செய்தியை தெரிந்து வராதால் வந்திருக்கிய மச்சானோட கொஞ்ச நேரம் பேசுவோம். ஒரு ஒரு இந்த உரையாடல் சிறப்பா இருக்குங்கிறதுக்காக அந்த பேச்சு. இதுக்காக நீங்க எங்க எங்க நிறைவேற ஒவ்வொரு நாளும் போய் அந்த வேலையை பார்ப்பேன் நான். அதனால இன்னைக்கே வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க அந்த வேலையை பாக்குறீங்க பெரிய மனுஷன் முடிஞ்சா வேணும்னா பெரிய மனிதன் நாங்கள் இவ்வளவு நேரம் வேண்டாம் என்று தங்கள் இடத்துல வாதிடுவதே அப்புறம் தவறுதான். அது இருக்கட்டும் மாப்பிள்ள கணிக்கு பெருமை. நான் என்ன சொல்றேன்னா இது நீங்க வேண்டாம் சொன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. அப்படியா? செய்தியை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். ஒரு நாலு பாடல் நல்லா பாட தெரிஞ்சவங்க
வந்தடிக்கும் மேலி நிற்கும் மாங்க நிற்கும் கேண்டவாலே வந்தடிக்கும் மேலி நிற்கும் போசனிகை கண்டு மனம் புரித்து ஐயா முருகா முருகா கணமே கொய்யோ குயிலிடுவி மா வாழிப்படா மூன்று கிளியிடுமே மேலான கிளி முருகா Thank you.
நோக்கமோடு ஐ போலங்களுக்கெல்லாம்